மார்னிங். ஆக்சுவலாக நாளைக்கு நவம்பர் 14th எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு, அம்மாவுக்கு ரொம்ப நாள் கொடுக்கணும்னு நினச்சது, அப்பா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வாங்கியிருக்கோம். அண்ட் அது வந்து இன்றைக்கி நாங்கள் பேக் பண்ணி அது சர்ப்ரைஸாக வந்து நாளைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது இந்த பேக்கேஜிங்கோட வேலை வேணும்ல, அதையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ வந்து ஒரு எங்கள் அம்மா பிரிக்கும் போது ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும்ல. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு சர்ப்ரைஸ்ல டங்க் ரோல் ஆகுது, அதை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க, வாங்க. பேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் சீசர், டேப், பாட்டி வந்தாங்கன்னு தரணும், எல்லாம் கட்டில் கட்டில் போயிடுச்சு. இந்த பேப்பர்ல இருக்க நோட்ஸ் எல்லாம் கிழிச்சு நம்ம வந்து குட்டி குட்டி பேப்பர் கிழிச்சு கிழிச்சு அதுல வந்து அப்படியே பரப்பி வைக்க போறோம், அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட போறோம். கம் ஆன் கைஸ், எல்லாரும் கிளி 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 கிழிச்சுட்டு இருக்கோம். பாவிகளா, ஒரு வார்த்தை என்ற சொல்லப்படாதா? போட்டீங்க என்ன யோசிச்சோம், அதாவது ஒவ்வொரு பாக்ஸ் பார்க்கும் போது இந்த பாக்ஸ் இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அவங்க. அதுக்காக அதுவும் அப்படி இல்லாம இப்படி ஒரு பேண்ட் போட்டுருந்தி பிரிக்க சிரமம் பண்ணுங்கிறதுக்காக அடக்க முடியும் இருடி கிளி பத்தாது அச்சுமா, இன்னும் நிறைய கிழிக்கணும்டா, நீ கிளியா கடைசி அடக்க போறோம். பிள்ளையெல்லாம் உட்காந்து வேலை செய்யறமே கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம், ஒன்னும் இல்ல. இப்போ we are coming to the final touch. இந்த டைம் பாத்தீங்கன்னா 11 வரைக்கும் 5 நிமிஷம் இருக்கு, இங்க 1 hour வந்து நாங்க முடிச்சிருக்கோம். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஒரு விஷயம் சொல்ல போறேன், புக்ல மடிச்சு பேப்பரை கட்டில் கட்டில வச்சிருக்கோம், சோ அது அயன் ஆகணுங்கிறக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்த அவசரத்துல கிஃப்ட் பேப்பர் வாங்கிட்டு வர மாதிரோம். ஆல்ரெடி வந்து கிஃப்ட் பேப்பர் எடுத்து மடக்கி உள்ள வச்சிருக்கோம். Come on. அவசரத்துல நாங்க வந்து கவரி வாங்க வந்துட்டோம், பேப்பையும் வாங்க வந்துட்டோம். சோ அதனால வீட்டுல இருக்கிறதே வச்சு நம்ம எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சைட் டப்பே எடுத்தோம். நீங்க மறக்க வேண்டாம், பண்ணும்போது நார்மல் டப்பே எடுத்துருச்சு. இதோட முடிஞ்சிச்சுனால நினைக்கிறேங்க. ஆமா, முடிக்க மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அவோட ப்ராப்பர்ட்டி இறக்குறா, அதாவது ஸ்கெட்சி இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல போதும் கிஃப்ட் ஓபன் கரோன்னு மூணு லாங்குவேஜ் சேர்த்து எழுதியிருக்கோம். இப்ப நம்ம பொக்கிஷமா ரெடி பண்ண இந்த கிஃப்ட கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சுக்கிறோம். நீங்க எல்லாம் நினைக்கலாம் 12 மணிக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க போறோம்னு, பட் நோ, அவங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சா ஃப்ரெஷ்ஷா வரும் தான் கொடுப்போம். எஸ், நான் அதை அப்ப போட்டா தான் நல்லா இருக்கும். அதுக்கு மேல ஒரு வெயிட் எடுத்து வைப்போம், அந்த
எங்க அப்பா மட்டும் அண்ணன் மறக்கல. அப்புறம் எங்க மாமா கூட விளையாண்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். The next day. Finally, அம்மி புது ட்ரெஸ் போட்டாங்க. இப்ப கேக் வெட்ட போறோம். வெட்டுங்க. Birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Jeanet. Happy birthday to you. மண்ணுலகில் நான் கால் பதிக்க என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? என்ன இருக்கும்? என்ன கிஃப்டா இருக்கும்? என்ன இருக்கும் நினைக்கிறேன்?
நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்லமே வர நீ பிரிமி அம்மாக்கு தங்க வாங்கி கொடுக்கறது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு கனவா இருக்கும். அந்த கனவு எங்களுக்கு நிறைவேறிச்சு. பாய் உறவுகளே.